மற்றவர்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் பிளெஸிங்காவே மாத்திக்கிட்டார் தேவன். அவங்க பண்ண மிஸ்டேக்ல மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன? எஸ் நேர சிலுவையில் இருந்தார். அப்ப கூட அந்த தவறையே உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாத்தினார். உடன்படிக்கை பண்ணும்போது ஜனங்கள் தவறு செய்யும் போது அந்த மேகத்தை பார்ப்பாராம். எதை பார்ப்பாராம்? மேகத்தில் இருக்கிற அந்த மானவில்ல பார்ப்பாராம். பார்த்த உடனே இவன் அழிக்க கூடாதரா? உங்களுக்கு எனக்கு யாரை பார்ப்பாராம்? சிலுவையில் தொங்குற இயேசுவை பார்க்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்தபோது நமக்காக அவர் செய்த நித்திய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நம்முடைய தப்பிதங்களையும் தவறுகளையும் மன்னித்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எப்படியும் நிறைவேற்றுகிற தேவனாய் நமக்கு அவர் இருக்கிறார். என் வாழ்க்கையில் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல தான் தேவன் உன்னை என்னையும் வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ என்ன மாறும்? உடன்படிக்கை மாறாது. உங்கள் கேரக்டர் மாறும். என்ன மாறும்? உங்கள் நடவடிக்கை மாறும். பொய் சொல்லிட்டு இருக்க நீங்கள் மாறுவீங்க. பண ஆசையில் இருக்க நீங்கள் மாறுவீங்க. அல்லது வந்து தவறான காரியங்களை செய்கிற நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் உடன்படிக்கை மாறாது. ஆமேன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை தான் யூதர்கள்ட்ட பண்ணனால இன்னைக்கு பாருங்க, அவங்க செய்கிற எல்லாத்தையுமே தேவன் ஆசீர்வாதமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அவங்க தப்பு பண்ணால் கூட அது ஆசீர்வாதம் ஆகிக்கிறவர். ஏன்னா அவன் மேலே என்ன இருக்குது? இப்போ உங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கை தான் இருக்குது. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது ஆசீர்வாதமாக மாறிடும். யூதர்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் பிளெஸிங்காகவே மாற்றிக்கிட்டார் தேவன். அவங்க பண்ண மிஸ்டேக்கில் மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன? எஸ் நேர சிலுவையில் அறிஞ்சினாங்க. அப்போ கூட அந்த தவறையே உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி தவறு ஆசீர்வாதமானது? ஆபிரகாமுக்குள் பண்ணின உடன்படிக்கை. அவன் ஒரு தப்பு பண்ணான் சார், அவன் தப்பு பண்ணது உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. எங்கே இருக்கு அந்த வசனம்? ரோமர் வாசிங்க. ரோமர் 11:12 வாசிப்போம். அவர்களுடைய தவறு, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமோ. எல்லாரும் பாருங்க, உலகத்துக்கு. அப்ப நீ யாருடைய சந்ததி? என்னுடைய தவறு. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தவறே இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சொல்லுவா, என் மேல உடன்படிக்கை வேலை செய்யுது. நான் தப்பா ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் அந்த தப்பான மெசேஜ் கேட்டு ஒரு 1000 பேர் மனம் திரிந்திருப்பாங்க. என்னன்னா உடன்படிக்கை வேலை பார்க்குது. ஆமென் சொல்லுங்க. ஹலோ, தைரியமாக போங்க. உங்கள் கண்ணுக்கு உங்களுடைய ஆவியில் தேவன் உங்களை வழி நடத்துவார். டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். அவர் சிறப்பாக செய்வார்.